ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 26th ஆஃப்டர்நூன் பேட்ச். அதாவது இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் 4 பேட்ச் இருக்கும் இல்லையா, அதில் 26th ஆஃப்டர்நூன் பேட்ச். அதில் இருக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்ஷன் வந்து சொல்கிறேன். இது ஆக்சுவலாக கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது, பட் எனிவேஸ் நீங்கள் யாராவது கன்ஃபார்ம் பண்ண முடிச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணி இது அப்ஜெக்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஆல் இந்தியா ஃபார்மசூட்டிக்கல் காங்கிரஸ் அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1940, 36, 32, 48. இதில் அவங்க கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் 1940 கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலாக 1948 போட்டிருந்தேன். பிகாஸ் இங்கே அந்த சேம் கொஷின் போட்டப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இந்த ஐபிஎஸ்சி வாஸ் ஹெல்ட் இன் 1948. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1948ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எனிவேஸ் இதில் ஒரு டவுட் இருக்குது, என்ன அப்படின்னா இது வந்து ஹெல்ட், அதாவது ஐபிசி நடந்த இயர், ஆனால் இங்கே அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஸ்டார்டட் இயர். ஸோ இது ரெண்டும் ஒன்றா வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. பிகாஸ் இது ஸ்டார்ட் ஆன இயர், அதாவது ஐபிஏ இருக்கு இல்லையா அசோசியேஷன், இது ஃபவுண்ட் ஆன இயர் வந்து 1939 தான் போட்டிருக்காங்க. பட் இங்கே ஆக்சுவலாக 40 போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு டவுட்டு. ஸோ அவங்க 1939 தான் கொடுத்துருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இதை வந்து நாம் எய்தர் நோ கரெக்ட் ஆன்சர்ஸ் அந்த லிஸ்ட்டில் இதை மேபி ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது ஃபவுண்ட் பண்ண இயர் 1939 தான் ஐபிஏ சைட்லேயே கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நம்ம புக்கில் தான் ஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி வெப்சைட் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதை புக்கில் யாராவது ஃபவுண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி ஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா இதை நோ கரெக்ட் ஆன்சரில் மேபி அப்ளை பண்ணலாம். பட் 1948 இதுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கும் 100% ஷூராக தெரியல. 50-50 தான், மேபி இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் எனிவேஸ் இது 1939 தான் ஸ்டார்டட் மாதிரி இப்போதைக்கு எனக்கு தெரியுது. ஸோ அதனால் இது ஒரு அப்ஜெக்ஷன் க்வெஸ்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்கேஸ் 26 ஆஃப்டர்நூன் பேட்ச் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்வெஸ்சனை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் இதில் எல்லாருக்குமே ஒரு மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ஷோராக எனக்கு தெரியல. ஏன்னா 39 தான் ஃபவுண்டட் இயர் மாதிரி தோணுது. பட் இங்கே 39 இல்லாதனால எல்லாருக்கும் ஒரு மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களால் ஏதாவது புக்கில் பார்க்க முடிஞ்சதுன்னா அதை பார்த்து மேபி கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா கூட இட் வுட் பி பெட்டர். இல்லை நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணினா கூட ஐ அப்ளைடு ஃபார் அப்ஜெக்ஷன் அப்படியே ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா லைக் இது வந்து 26th ஆஃப்டர்நூன் எழுதுறவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு மார்க்குங்கிறது கண்டிப்பாக ஒரு வேலிடான ஒரு மார்க் அண்ட் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா செக் பண்ணி போடுங்க. அண்ட் இதே மாதிரி இருக்கிற வேறு அப்ஜெக்ஷனை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் ஃபர்தர் அப்டேட். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.